இந்திய அரசின் அழுத்தத்தின் பேரில்தான் இலங்கை அரசின் கோரிக்கையை பிரித்தானிய அரசு ஏற்றுக்கொண்டு தடை விதித்தது. வேற எதுவும் காரணம் இல்லை. இன்றைக்கு விடுதலை புலிகள் அமைப்பு உயிர் போடு இருக்கிறதா? அப்படி நீங்க மீண்டும் தடையை நீக்கி நீங்க பூசா பண்ணால என்ன பலன் ஏற்பட்டு விட போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா? வன்முறை செய்யறதோ பண்றதே இல்லை. அடித்தவனை திருப்பி அடித்தார்கள், வேற எதுவும் அவங்க செய்யவில்லை. எனவே அது பயங்கரவாத அமைப்பு அல்ல, அது ஒரு இன விடுதலை இயக்கம், ஒரு தேசிய விடுதலை இயக்கம். தடை செய்யப்பட்ட அமைப்பை ஆதரித்து பேசினார் என் பெயர்லையா இருக்கட்டும், அண்ணன் வைகோ பெயர்லையா இருக்கட்டும், ஐயா நெடுமாறன் பெயர்லையா இருக்கட்டும், சீமான் பெயர்லையா இருக்கட்டும், தோழர் திருமுருகன் பெயர்லையா இருக்கட்டும், எவ்வளவு பேர் மேல ஒருவேளை நீங்களே வந்து இந்த உணர்வுகளை தட்டி எழுப்பி மீண்டும் அது போன்ற ஒரு பாதைக்கு அழைத்து போயிட மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்ப நான் திரும்பி நான் தூண்டி விடுவேனா, எங்க வேலை என்ன போன்ற உடனே தூண்டி விடுவேனான்னு சொல்றீங்கல்ல, ஏன் நாங்க தான் தூண்டணுமா? நாளைக்கு ஆயுத போராட்டத்தை வேற யாரோ ஒருத்தர் செய்யலாம்ல, நீ தட்டுற முடியுமா? எச்சரிக்கை செய்யறாரா மணியரசன்? ஏ மணியரசு உள்ள உங்க வாதம் உங்க குதர்க்கத்துக்கு ஈழ விடுதலை புலிகள் மேல் ஒரு மதிப்பும் மரியாதை வைக்கக்கூடிய உணர்வு உளவில் என்பது தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. குருமூர்த்தியோட போய் அந்த நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் இருக்குல்ல, திராவிட பாயிண்ட், சில பாயிண்ட் சொல்றீங்கல்ல, குருமூர்த்தி வகையராவோட சேர்ந்தா சேர்ந்து கட்டும், அதனால எங்களுக்கு கவலை இல்லை. கோடிக்கணக்கான மக்களை பாருங்கள், வேணும்னா தமிழ்நாட்டில் ஒரு கருத்து வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க, விடுதலை புள்ளிய ஈழத்தை ஆதரிக்கிறோமா இல்லையான்னு. ஏன் ஸ்டாலின் பேச மாட்டேங்கிறாரு எதிர்கட்சி தலைவர்? நாளைக்கு நான் முதல்வர் என்பவர் ஸ்டாலின் இதை பேசணும், இந்த பேசணும், எல்ஜிடி தடை நீக்குன்னு ஸ்டாலின் சொல்லணுங்க. விடுதலை புலிகளை ஆதரித்தவர்களுக்கும் ஜனநாயக உரிமை குடிமை உரிமைகள் மீட்கக்கூடிய காலம் வரும் என்ற ஒரு நம்பிக்கையை, இது ஒரு நம்பிக்கை கீற்றை இந்த தீர்ப்பு உருவாக்கி இருக்கிறது. தமிழீழ அரசு அப்படிங்கறது அமையறத நோக்கி இது போன்ற செயல்பாடுகள் வேகப்படுத்தும் துரிதப்படுத்தும் நீங்க நம்புறீங்களா? அதற்கான தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு பே மணியரசன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி, வணக்கம். நலமா இருக்கலாம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் தமிழ் தேசிய ஆர்வலர்களும் சரி, தமிழ் ஈழ விடுதலை குறித்து தமிழகத்தில் வெகுகாலமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை போன்ற நபர்களும் சரி, ஒரு அறிவிப்பு வந்தது, அந்த அறிவிப்பு ரொம்ப கொண்டாட்ட மனநிலையோட எல்லாரும் அணுகியிருந்தாங்க. என்னன்னா, இங்கிலாந்துல ஒரு சிறப்பு ஆணையம், இது போன்ற தடை செய்யப்பட்ட அமைப்புகளை பற்றி விசாரிக்கப்பட்ட ஒரு சிறப்பு ஆணையம் வந்து விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை வந்து நீக்கி இருக்கிறாங்க. இந்த செய்தியை அறிந்தவுடன் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? இந்த விஷயத்தை நீங்க ஒரு எப்படி பாக்குறீங்க? இந்த செய்தி வந்தவுடன் மனம் மகிழ்ச்சி அடைந்தது, பெருமிதம் அடைந்தது. ஏதோ ஒரு வகையில் நீதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, கதவு திறந்திருக்கிறது என்ற உணர்வு ஏற்பட்டது. ஆனால் இந்த முடிவு என்பது, தடை தேவையில்லை என்ற இந்த முடிவு, இந்த ஆணையத்தின் வழியாக இன்னும் நிரந்தரப்படுத்தப்படவில்லை. மூன்று நீதிபதிகளை கொண்ட பிரித்தானிய தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேல்முறையீட்டு ஆணையம், அந்த மூன்று அந்த மேல்முறையீட்டு ஆணையத்தில் நம் தரப்பில் தமிழர்களும் நாடு கடந்த தமிழீழ அரசு பிரதிநிதிகள் போட்ட வழக்கில் தான் விசாரித்து அவர்கள் தீர்ப்பு சொல்கிறார்கள். அந்த தீர்ப்பில் தடை செய்யப்படுவதற்கான காரணங்கள் போதுமான அளவில் இல்லை, போதுமானதாக இல்லை, நீங்கள் காட்டியிருக்கக்கூடிய சான்றுகள் போதுமானதாக இல்லை, இது ஒரு பக்கம். இப்பொழுது பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடாத ஒரு அமைப்பை தொடர்ந்து தடை செய்து வைத்திருப்பதன் மூலம் அவர்கள் அமைதியான பணிகள் செய்ய விடாமல் தடுப்பதாக ஆகிறது. எனவே இந்த தடையை நீக்கினால் என்ன, தடையை நீக்கலாம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுதான் தீர்ப்பினுடைய சாரம். இதை 28 நாட்களுக்குள் இதுக்கு விடை சொல்ல வேண்டும் பிரித்தானிய அரசு, அதனுடைய உள்துறை. 28 நாட்களுக்குள் இதற்கு 21 தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள், 28 நாட்களுக்குள் அவர்கள் விடை சொல்ல வேண்டும். அவர்கள் இதை ஏற்கலாம், ஏற்காமல் மேல்முறையீடு செய்யலாம். பிரித்தானிய அந்த தடை வந்ததே, விடுதலை புலிகளுக்கு எதிரான தடை வந்ததே, வெளிநாடுகளிலே பிரிட்டனிலே பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் புலிகள் என்ற காரணத்திற்காக அல்ல. ஓகே, அது வந்து இலங்கை அரசோடு
பிரிட்டனுக்கு உள்ள உறவு அது கூட இரண்டாம் நிலையானது. இந்திய அரசுக்கும் பிரிட்டனுக்கும் உள்ள உறவுதான் முதல் நிலையானது. இந்திய அரசின் அழுத்தத்தின் பேரில்தான் இலங்கை அரசின் கோரிக்கையை பிரித்தானிய அரசு ஏற்றுக்கொண்டு தடை விதித்தது. வேறு எதுவும் காரணம் இல்லை. இப்பொழுது இந்திய அரசு திரும்ப அழுத்தம் கொடுக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. இந்த தடையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், மேல்முறையீடு செய்யுங்கள், உள்துறை நிராகரித்து விடுங்கள் என்று சொல்வதற்கான சூழல்களும் இருக்கின்றன. எனவே இந்திய அரசு, இன்றைக்கு உள்ள அரசும் சரி, பழைய காங்கிரஸ் அரசும் சரி, இப்பொழுது நடக்கக்கூடிய மோகன் பகவத் மோடி அரசும் சரி, இந்த தடை நீக்கத்தை ஆதரிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இவர்கள் அமைதியாக இருந்தால் சுதந்திரமாக பிரிட்டன் அரசு முடிவெடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி அமைதியாக இருப்பார்களா என்பது பெரிய ஐயம். அதனால் இந்த முதல் கட்ட வெற்றி என்பது நிலைக்குமா நீடிக்குமா என்பது வினாக்குறியாகவே இருக்கிறது. அது ஒரு பக்கம் கவலையாக இருக்கிறது. இல்லை, இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இது வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் சொன்ன கருத்தாகவோ இங்கிலாந்து அரசினுடைய வெளிப்பாடாகவோ பார்க்க முடியாது. நீங்களே சொல்லியிருந்தீங்க இங்கிலாந்து அரசு ஏற்குமா இல்லையாங்கிறது. ஏற்கனவே 2019 இங்கிலாந்தினுடைய உள்துறை செயலர் வந்து இந்த விஷயத்த வந்து அவங்க முன் வச்ச போது அதுக்கு வந்து தடையெல்லாம் நீக்கலாம் முடியாது அப்படின்னு ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படின் போது மீண்டும் இங்கிலாந்து அரசு அதற்கான ஒப்புதலை வழங்கும் அப்படிங்கிறத எப்படி எதிர்பார்க்க முடியும்? துணை கேள்வி என்ன அப்படின்னா, அப்படி ஒத்துக்கிட்டாலுமே கூட ஓகே தடையை நீக்கிட்டாங்கப்பா அப்படின்னா இன்றைக்கு விடுதலை புலிகள் அமைப்பு உயிர்ப்போடு இருக்கிறதா? அப்படி நீங்க மீண்டும் தடையை நீக்கி நீங்க பூசா பண்ணனால என்ன பலன் ஏற்பட்டு விட போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா? இப்பொழுது வந்து உள்ள 2019 அரசு என்பது வேறு, பிறகு வந்திருக்க அரசு என்பது வேறு. ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு அவர்களுடைய சர்வதேச உறவுல இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்குமான உறவுல எல்லாம் பெரிய முரண்பாடுகளோ மாற்றங்களோ ஒன்றும் இல்லை. ஒரு ஜனநாயக உணர்வு, ஒரு ஜனநாயகத்தினுடைய தொடக்க நாடு பிரிட்டன் என்ற அந்த பெருமிதம், வரலாற்று பெருமிதத்தை அவர்கள் நினைத்து கொண்டு நியாயமாக நடந்தால் இந்த ஆணையத்தினுடைய முடிவை ஏற்கலாம். அது அவங்கள பொறுத்து இருக்கு. அந்த அதனால இந்த மதில்மேல் பூனை தான் நம்ம சொல்றது. மதில்மேல் பூனை இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம். என்ன நமக்கு ஒரு பெருமிதம்னா, ஒரு 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு அயல் நாட்டு ஒரு பெரிய நாட்டினுடைய நீதிபதிகள் இதுக்கான தடை செய்வதற்கான நியாயங்கள் இல்லை, காரணங்கள் இல்லை, நீங்க காட்டியிருக்கிற ஆதாரங்கள் போதாது என்று சொன்னது வந்து ஒரு சான்று. நாமெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம், அப்படியெல்லாம் பயங்கரவாத அமைப்பு அல்லது அவங்க விடுதலைக்காக போராடினாங்க. தவிர வெளியில போய் பொதுமக்களையோ வேற நாட்டிலையோ எதையும் வன்முறை செய்கிறதோ பண்ணுறதே அது இல்லை. அடித்தவனை திருப்பி அடித்தார்கள், வேற ஒன்றும் இல்லை. அடித்தவனை திருப்பி அடித்தார்கள், வேற எதுவும் அவங்க செய்யவில்லை. எனவே அது பயங்கரவாத அமைப்பு அல்ல, அது ஒரு இன விடுதலை இயக்கம், ஒரு தேசிய விடுதலை இயக்கம், விடுதலை புலிகள் என்று நாமெல்லாம் சொல்லி வந்தோம், நாங்கள்லாம் சொல்லி வந்தோம். அப்படி சொன்னதற்கு ஒரு சான்று வந்து கொடுக்கறது போல் அது இருக்குது. அந்த ஒரு உளவியல் ஊக்கத்தை இந்த பரிந்துரை, அவருடைய தீர்ப்பே இல்லாதோட இந்த பரிந்துரை என்பது அல்லது இந்த முடிவு, இந்த டிசிஷன் என்பது நமக்கு ஒரு அப்படி ஒரு ஊக்கத்தை நமக்கு கொடுக்கறது. இரண்டாவதாக, இந்த விடுதலை புலி தான் இப்போ இல்லையே, இதை தடை செய்யணும் என்ன இருந்தா என்ன என்ன கேட்குறீங்க. இதனால் வர்ற குறை பாதிப்புகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. விடுதலை புலிகள் அமைப்பு இல்லை, செயல்படலை. தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை வழக்குகள் விடுதலை புலி ஆதரவாளர் இன்னைக்கு நடக்குதுங்க? எத்தனை வழக்கு நடக்குது? ஒருத்தனை பிடிச்சா உடனே விடுதலை புலி ஆதரவாளர். நம்ம பேசணும்னா என்ன பண்றாங்க? இப்போ எங்கள் பேரில் எத்தனை வழக்கு இருக்கு? தடை செய்யப்பட்ட அமைப்பை ஆதரித்து பேசினார். என் பேர்லையா இருக்கட்டும், அண்ணன் வைகோ பேர்ல இருக்கட்டும், ஐயா நெடுமாறன் பேர்ல இருக்கட்டும், சீமான் பேர்லையா இருக்கட்டும், இன்னும் பல பேர், மே 17 தோழர் திருமுருகன் பேர்லையா இருக்கட்டும், எவ்வளவு பேர் மேல தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகளை ஆதரித்தார்கள் என்ற பேர்ல நான்பைலபுள். அதுவும் இப்ப என்ன செய்யலாங்களா, இந்த புதுசா வந்து தேசிய புலனாய்வு இருக்கு, உப்பா சட்டத்துல கொண்டு சேர்த்தாத, அது வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்ற ஒரு மிக கொடிய சட்டம். அது சாதாரண சட்டமாக இருந்ததை கொடிய சட்டமாக இப்போ மாற்றிட்டாங்க, இவங்க மாற்றிட்டாங்க, அதில் கொண்டு போய் இதெல்லாம் சேர்த்துட்டாங்க. அதனால ஒரு பிணையிலே வர முடியாத அளவுக்கெல்லாம் போட்டு தள்ளக்கூடிய ஒரு பிரிவுகளை நம்மளை கொண்டு உள்ளே போடலாம். இந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிச்சோம்னு நம்மெல்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஆயுத போராட்டமோ மற்ற ஏதோ இல்லாமல் ஜனநாயக இயக்கமாக ஜனநாயக போராட்டம் நடத்துகிறவங்களையெல்லாம் அதில் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த தடை நீக்கப்பட்டுச்சுனாக்க அங்கே நீக்கி நாளைக்கு இந்தியாவில் நிற்கக்கூடிய வந்து எங்களுக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் வந்து சிவில் ரைட்ஸ் கிடைக்கும் குறைந்தபட்சம். நம்ம ஜனநாயகம் இல்லைங்க, நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன எதிர்வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு அமைப்பை நீங்க தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறீங்க, நீங்களே சொல்றீங்க இந்த ஜனநாயக அமைப்புல நாங்க போராட்டம் பண்றோம் அப்படின்றீங்க.
ஒருவேளை நீங்களே வந்து இந்த உணர்வுகளை தட்டி எழுப்பி மீண்டும் அது போன்ற ஒரு பாதைக்கு அழைத்து போயிட மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஒரு அச்சமே சொல்றேன், ஆயுதம் தாங்கிய விடுதலை இயக்கத்தை, பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தை பிஎல்ஓவை எப்படி இந்தியா அங்கீகரிச்சது, ஆதரிச்சது, தூதரகம் அதுக்கு திறந்து வச்சது? ஒரு ஒடுக்கப்பட்ட உரிமை பறிக்கப்பட்ட இனம் அதனுடைய விடுதலை போராட்டம் நியாயம் நீதி என்பதற்காகத்தானே பிஎல்ஓவை இந்தியா ஆதரிக்குது. தூதரகமே திறந்து வச்சிருந்தாங்களா? இப்போ அது அமெரிக்காவோட முன்னிலையில் போட்ட ஒப்பந்தப்படி தூதரகம் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்களா இந்தியாவில் தூதரகம் பிஎல்ஓவுக்கு? எப்படி வந்து வச்சாங்க இவங்க? என்ன அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. ஆயுத போராட்டம் நடத்தினா அவங்க தொட்டுக்கவே மாட்டாங்களா? இது என்ன பொருளுங்கிறேன்? ஆப்கானிஸ்தானத்தில் போய் இறங்கி செயல்படுறீங்களே ஒரு பிரிவுக்கு, இந்திய படையெல்லாம் போயிருக்கு, இந்தியா போயிருக்கு, இந்தியாவை ஆப்கானிஸ்தானத்தில் ஒரு பிரிவுக்கு ஆயுத குழுவுக்கு இந்தியா நல்லுறவு வச்சுருக்க இல்லையா? உங்கள் தேவைக்காக செஞ்சிட்ருக்கீங்க. நம்ம அது அது அந்த அது வாதமே கிடையாது. அது அவங்க அவங்க நாட்டு சூழ்நிலைக்கு ஆயுத போராட்டம் நடத்துகிறாங்க. நாங்கள் இந்தியாவில் இந்த பகுதியில் நாங்கள் தேசிய உரிமை கேட்குறவங்க தான். நாங்கள்லாம் வந்து வெகு மக்கள் போராட்டத்தை மட்டும் டிக்ளேர் பண்ணி பகிரங்கமாக அறிவித்து செய்கிறவங்க தெரியுங்களா? ஒன்று, இப்போ நான் திரும்பி நான் தூண்டி விடுவேனா, எங்கள் வேலை என்ன போன்ற உடனே தூண்டி விடுவேனான்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் நாங்கள் தான் தூண்டணுமா? நாளைக்கு ஆயுத போராட்டம் நடத்தணும்னு வேறு யாரோ ஒருத்தர் வந்து செய்யலாம்ல, நீ தடுத்துட முடியுமா? அதை நாங்கள் செய்ய மாட்டோம். வேறு யாரோ கோடிக்கணக்கான மக்கள், 8 கோடி தமிழர்கள் இருக்கான், அவன் பிள்ளைகள் இருக்கு, அவன் வேறு பிள்ளைகள்லாம் பிறக்க போகுது. ஒரு கால் நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன், வாதத்துக்காக சொல்கிறேன், நாளைக்கு அவர்கள் ஆயுத போராட்டம் நடத்த மாட்டாங்களா? நீங்க தடுத்துருவீங்களா? அவன் ஆயுத போராட்டம் எச்சரிக்கை, உங்களுடைய கற்பனை வாதத்திற்கு நானும் கற்பனையாக பதில் சொல்லுகிறேன். நான் அதெல்லாம் என் மிரட்டல எனக்கு தேவையில்லை. நான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஜனநாயக போராட்டத்தோட இருக்கிறவன். அதுல நெல்சன் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு இருக்கவன் நான்லாம், அதுக்கெல்லாம் சொல்லலை. நாங்கள் டிக்ளேர்டு எங்களுடைய நிலைமை, யாருக்கும் பயந்துகிட்டாலும் நாங்கள் தேர்ந்தெடுத்த பாதை அது, ஜனநாயக பாதை, வெகுமக்கள் பாதை என்பது. நீங்கள் தடுத்துட முடியுமான்னு கேட்குறேன்னா, நீங்களா நிரந்தரமாக நீங்கள் என்ன நீங்களே இருந்து எல்லாம் இது பண்ண போகிறீங்களா? வந்தால் அரிச்சா சொல்லிஞ்சுக்கோங்க, எதுவும் பிரச்சனை தான் செய்யுங்க. அதனால வந்துடுவாங்க, பிடிங்க, அதை அதை கழிச்சிருவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்கன்னு. மனித உரிமை, ஜனநாயக உரிமை பறிப்பு இது. ஜனநாயக ஜனநாயக உரிமை பறிப்பு இது. அந்த பேரை வச்சுட்டு மிரட்டுறது, எங்களை எல்லாம் பல பேர் பல பையங்க இருக்காங்க, என்ன விடுங்க, நாங்கள்லாம் சமாளிச்சுக்கோம், கிடந்தாலும் ஜெயிலில் கிடப்போம். சாதாரண இன்னசென்ட் பீப்புள்ஸ் எத்தனை பேர் அந்த சட்டங்களில் வழக்கில் மாட்டியிருக்கான், வேலைக்கு போக முடியாமல் இருக்கான், இராணுவத்தில் சேர முடியாமல் இருக்கான், பாஸ்போர்ட் எடுக்க முடியாமல் இருக்காங்க, எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க இது மாதிரி? எல்டிடி ஆதரவாளர்னு தடை செய்யப்பட்ட அமைப்புன்னு எவ்வளோ வாழ்க்கையை பறிச்சிருக்கீங்க? அவன் உண்மையிலே அவன்லாம் எழுத்திட்டு இங்கே அந்த ஆயுத போராட்டம் நடத்துகிறான். இதுக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும்னு சொல்கிறான். வேறு ஒன்றும் இல்லை. இங்கிலாந்து ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சுன்னா, ஜனநாயகத்துக்கு வழிகாட்டியாக இருந்த பிரித்தானியா, இந்த கொடுமையிலிருந்து மக்கள் தமிழர்கள் விடுதலை பெறுவதற்கு, சிவில் ரைட்ஸில் செயல்படுவதற்கு இந்த மக்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். ரொம்ப குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சமீப காலங்களில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலாக இருக்கட்டும், பிரபாகரன் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் போன்ற விஷயங்களை பற்றி கொஞ்சம் அதிகமான பேசிக்கொண்டிருக்க நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சிலர் பிரபாகரனுடைய பாதையும் கூட விமர்சனம் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்போது முழுமையாக ஒரு நபரை ஆதரிக்கிறது, முழுமையாக ஒரு அமைப்பை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது ஏற்கக்கூடிய ஒன்றாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முழுமையாக யாரும் ஒரு நாடே ஆதரிச்சிடாது, முழுமையாக ஒரு நாடே எதிர்த்துறாது. அதான் அவங்கவுங்க முடிவு செய்கிறது. நாங்கள் முடிவு செய்து முழுமையாக விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம், தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் என்று போற்றுக்கிறோம் நாங்கள். அதுக்கு மாற்று கருத்து உடையவங்க மாற்று கருத்தை சொல்லிட்டு போங்க, நாங்கள்ன்னு நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் எங்கள் கருத்தை சொல்கிறது தடை பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் 1000 அவதூறு பண்ணுறீங்க, 1000கணக்கான அவதூறு பிரபாகரனுக்கு எதிராக. ஒரு அவர் இன்னைக்கு ஈழத்தில் இவ்வளோ மக்கள் கொல்லப்பட்ட பிறகு அவரை தெய்வம் மதிக்கிறான், ஈழத் தமிழனும் தமிழச்சி. என்ன காரணம்? அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தியாகம் லட்சியத்தில் உறுதியாக இருந்தது. அதில் உங்களுக்கு மாற்று கருத்து உள்ளவங்க நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கெல்லாம் வருத்தப்படலை. நாங்க ஆதரிக்கிறவங்களை குற்றம் சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வந்து அதை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு பாருங்க. திராவிடம் 2.1 பேசுறவங்க, அல்லது இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட அமைப்பை, பெரியாரி அமைப்பை ஆதரிக்கக்கூடியவர்களே, பிரபாகரன் ஒன்றும் முழுமையான ஒரு புனிதர் கிடையாது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்களே தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையான கருத்து நிலவலை அப்படின்னும் போது, நீங்க தமிழக விடுதலை புலிகள் மீதான ஒரு தடையை நீக்கி இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்க முடியுன்ற ஒரு கேள்வி எழாது இல்லையா? ஏன் எல்லார்ட்டையும், ஏன் வந்து எல்லார்ட்டையும் வாக்கெடுப்பு நடத்துறீங்களா, நடத்த போறாங்களா விடுதலை புலி தடையை நீக்கிறதா இல்லையான்னு? அந்த கேள்வி எதுக்கு வருது? அவங்களுக்கு கருத்து இருக்குங்க. இப்ப திராவிட பேசக்கூடிய தோழர்கள் தலைவர்கள்லாம் இப்ப மாறிட்டாங்க, விடுதலை புலி ஆதரவுலேருந்து சில பேர் மாறி அல்லது அதுலேருந்து குறைச்சிக்கிட்டாங்க, ஆதரவை குறைச்சிக்கிட்டாங்க. போக்குவரத்து இருக்குது, அது நாங்கள்லாம் விமர்சனம் பண்ணுறோம். அதான் அவங்க ஒதுங்கட்டும், சாதாரண மாசுக்கிட்ட போய் கேட்டு பாருங்க. பெரிய படிக்காதவங்க, சாதாரண கிராமப்புற மனுஷன், சாதாரண மக்கள் தமிழ்நாட்டில் போய் கேட்டு பாருங்க.
அவர் காங்கிரஸ் இருந்தாலும் கேட்டு பாருங்க, பிரபாகரன் பத்தி என்ன அபிப்பிராயம்னு கேட்டு பாருங்க, தயவு செய்து கணக்கெடுங்க. தமிழ்நாட்டில் உள்ள கட்சிக்கு அப்பால்பட்டு இன உணர்வு என்பது ஒருத்தனுக்கு இன்ஸ்டிங்க்ட்னு நான் சொல்றது அடிக்கடி, அதாவது பசி தாகம் போல இயல்பு ஊக்கம், உளவியல் ஊக்கம் அது. ஒருத்தன் இருக்கு பிரபாகரன் பத்திய மதிப்பீடு இருக்கு. ஈழத்தமிழனுக்கு இப்படி நடந்துருச்சுங்கிறது காங்கிரஸ் உள்ளவங்க கண்ணீர் விட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் 2009. நீங்க வந்து அது வந்து கட்சி எல்லையை தாண்டி இன உணர்வு இருக்கு, இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கு, அதை யாரும் மாத்திர முடியாது. அது சில பேர் ஆதரவு கொடுத்தவங்க விளைவிக்கிறாங்கன்னு அவங்க விருப்பம். அதுக்கு தாண்டி இப்ப இளைஞர்கள் லட்சக்கணக்கான புதிய புதிய இளைஞர்கள் பிரபாகரனே பார்க்காதவங்க, அதை பார்க்காத நேரம் இல்லை, அந்த போராட்டத்தையே பார்க்காத பிள்ளைகள் லட்சக்கணக்கானவங்க அவன் கேள்விப்பட்டு படிச்சு அவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து இன உணர்வு பெற்று தமிழ் தேசிய இன உணர்வோடு ஈழ விடுதலை புலிகள் மேல் ஒரு மதிப்பும் மரியாதையும் வைக்கக்கூடிய உணர்வு உளவில் என்பது தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஒன்றும் மாற்றுக்கருத்தை கிடையாது. அதை எதுக்குறவங்க எதுக்கட்டும், அது ஏற்கனவே பல பேர் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கோஷில இப்ப துக்குளக்கு ஏத்துக்கிட்டே இருப்பாரு, துக்குளக்கு இப்ப குருமூர்த்தி எதுக்குறாரு, குருமூர்த்தியோட போய் அந்த நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் இருக்குல்ல, திராவிட பாயிண்ட் சில பாயிண்ட் சொல்றீங்கல்ல, குருமூர்த்தி வகைராவோட சேர்ந்தா சேர்ந்துக்கட்டும், அதனால எங்களுக்கு கவலை இல்லை. மக்கள் மக்களை பாருங்கள், கோடிக்கணக்கான மக்களை பாருங்கள். வேணும்னா தமிழ்நாட்டில் ஒரு கருத்து வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க, விடுதலை புள்ளிய ஈழத்தை ஆதரிக்கிறோமா இல்லையா என்று. தமிழ்நாட்டு அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா தலைமையில இருக்கும் போதே வந்து அங்க வந்து ஒரு சுதந்திரமான ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன்வச்சிருந்தாங்க தமிழக சட்டமன்றத்துல கூட. இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, உண்மையிலேயே நீங்க வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்றுதான், இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிறது ஜனநாயகமற்றதா இருக்குது, இதுல வந்து நம்மளால முழுமையான சுதந்திரத்தை அடையவே முடியாது, தொடர்ந்து உரிமையை கேட்டுட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்றீங்க. அப்படின்னும் போது தமிழ்நாட்டு அரசாங்கத்தால என்னதான் செய்ய முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறது தானே உண்மை அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல தமிழ் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது மக்களுடைய உணர்வு தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தீர்மானம் போட்டாங்க. அது அங்க நடந்திருப்பது இனப்படுகொலை, முதல்ல அது முக்கியம், அந்த சொல்லு முக்கியம், வரையறை அங்கே நடந்திருக்கிறது இனப்படுகொலை. எனவே இலங்கைக்கு எதிராக இந்திய அரசு பொருளாதார தடை விதிக்கணும், தூதரக உறவை குறைக்கணும், இந்த இராணுவத்துக்கு பயிற்சி அளிப்பது கூடாது, விளையாட்டு குழுக்கள் இங்கே வந்து விளையாடக்கூடாது, பண்பாட்டு உறவு பொருளாதார உறவு இலங்கையோடு வைக்கக்கூடாது, அது வந்து ஒதுக்கி வைக்கணும், உலக நாடுகள் ஒதுக்கி வைக்க இந்தியா முயற்சி எடுக்கணும் என்பதெல்லாம் சொல்லி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அந்த நிலைப்பாட்டில் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த நிலைப்பாட்டில் இருங்க, ஒரு வார்த்தையோட சொல்ல மாட்டேங்கிறாங்களே, ஒரு வார்த்தையோட பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே, அந்த நிலைப்பாட்டில் தன்னுடைய காவல்துறைக்கு தேவையில்லாம. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியும் வந்து இந்திய அரசாங்கம் சம்மதிக்க போறது இல்ல, நம்ம என்ன செஞ்சாலும் இந்திய அரசாங்கம் ஒடுக்கதான் போறாங்க அப்படின்ற நிலைப்பாட்டில் அது அவங்க தொடாமலே கூட இருக்கலாமே. தொடாம தான் பாஜகவிலே சேர்ந்துருங்களேங்கிறேன், பாஜகவினுடைய தமிழ்நாட்டு செயலாளராக நீங்கள் போங்க போங்க, அதுக்கு எதுக்கு அதிமுகன்னு தனியாக கட்சி வச்சுக்கிறீங்க, அது மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே சே போராடுனா இப்போ ஜெயலலிதாவில் முடிஞ்சதா இல்லையா, ஒரு கிட்ட தவறும் ஒரு ஒரு கருத்தை சொல்லுங்க. பலன் என்ன, இன்னைக்கு வரைக்கும் கிரிக்கெட் அணி வந்து தமிழ்நாட்டில் விளையாட முடியல, இலங்கை கிரிக்கெட் அணி இலங்கையிலிருந்து எவனும் இன்னைக்கு வரலும், மகிந்த ராஜபக்சவோ ரணில் விக்ரமதுங்கோயோ நாளை கோத்தபோயோ இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அடி வைக்கலை. ஜெயலலிதா அம்மா கூட்ட அந்த தீர்மானத்துலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி வருவாங்க இங்க அந்த கோயிலுக்கு போறேன் இந்த கோயிலுக்கு போறேன் பாருங்க, யாருமே வரலையங்க, அதுதான் நீடிக்குது, அந்த நம்ம உணர்வு தானே அது வெளிப்படுத்தினாங்களே. பின்ன சட்டமா போட்டாங்க அந்த அம்மா, என்ன அதிகாரமா வந்து சட்டம் போடுறதுக்கு, இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கிறதுக்கு ஒரு கருத்து, அந்த கருத்தை வந்து சொன்னாங்க. அது ஒரு ஆளுங்கட்சி சொல்லுது, ஒரு வலுவான பெரிய கட்சி சொல்லுது, அது ஒரு தாக்கத்தை உண்டாக்குது, எல்லாத்தையும் உண்டாக்குது. இன்னைக்கு வந்து அவங்க வர்றது இல்லையே, அந்த ஆட்கள்லாம் சிங்கள அரசு தலைவர்கள் இங்க வருவது இல்லையே, ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சுக்கல, அது மாதிரி நீங்க செய்யுங்கிறேன். அம்மா ஆட்சி அம்மா ஆட்சி அம்மா தெய்வம்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரி செய்யுங்க, உங்களால முடிஞ்ச வரம்புக்கு செய்யுங்க, முடியாத நாங்க என்ன சொல்றோம், முடிஞ்சதை கூட செய்யாம பேசாம இருக்க, நீங்க பேசுங்க, முதல்ல நீங்க பேசுங்க, இது மாதிரி விடுதலை புள்ளியெல்லாம் தடை செய்ய வேண்டியதில்லன்னு சொல்லட்டும். இப்ப முதலமைச்சர் சொன்னா என்னதான் தடை செய்ய நீக்கிறாங்க, நீக்காம போறாங்க, ஒரு முதலமைச்சர் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, விடுதலை புள்ளி அமைப்பெல்லாம் இப்ப கிடையாது, அதை தடை செய்ய வேண்டியதில்லை, அதை ஆதரிச்சாங்கன்னு நம்ம பசங்க மேல வழக்கு போட வேண்டியதில்லை, மற்ற குற்றம் பண்ணால் அந்த குற்றத்துக்கு வழக்கு போடுவோம், இந்த கற்பனை வழக்கெல்லாம் வேண்டாம் என்று முதலமைச்சர் பேசட்டுமேங்க. இது என்னங்க சட்ட விரோதமா, கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமா, இது இதை பேச சொல்லுங்க. என்னென்ன பேசுகிறாங்க, ஒரு மம்தா பானர்ஜி என்ன பேசுகிறாங்க, அவங்க பங்காளி கட்சி உத்தவ் தாக்கரே அவர் என்னென்ன பேசுகிறாரு, அந்த அந்த ஆளுநர் வந்து கோயிலை திறந்து விட சொன்னார், அதை கொரோனா இருக்கு திறக்க முடியாதுன்னு அந்த உத்தவ் தாக்கரே சொன்னார். உடனே நீ என்ன மதச்சார்பவாதி ஆகிட்ட, நீ மதச்சார்பற்றவாதி ஆகிட்ட, நீ இந்துத்துவவாதிப்பு இல்லைங்கிற மாதிரி கடிதம் எழுதாரு. உடனே என்ன பண்ணார் உத்தவ் தாக்கரே, இவரை திரும்பி அழைச்சிக்கோங்க இந்த கவர்னரை, சரியில்லாத ஆள் என்று கடிதம் எழுதாரு அவருக்கு நரேந்திர மோடிக்கு. அவர் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ
மம்தா பானர்ஜி உண்ணாவிரதம் இருந்துச்சு, அரசுக்கு கவர்னரை எதிர்த்து மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க? நீங்க உண்ணாவிரதம்லாம் இருக்க வேண்டாம், இந்த கருத்துக்களையாவது பேசுங்கிற எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி மட்டுமல்ல ஸ்டாலின் பேசணும் இதெல்லாம். ஏன் ஸ்டாலின் பேச மாட்டேங்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர்? நாளைக்கு நான் முதல்வர் என்பவர் ஸ்டாலின் இதை பேசணும். இந்த பேசுன எல்டிடி தடை நீக்குன்னு ஸ்டாலின் சொல்லணுங்க. சொன்னா என்னங்க தப்பு? இப்ப என்னங்க எல்டிடி இருக்கு, யாருக்கு வந்து என்னங்க பண்ண போறாங்க? எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லணும், எடப்பாடி மட்டுமல்ல ஸ்டாலினும் சொல்லணும். இப்போ ஸ்டாலின் அவர்களோட கூட்டணி கட்சியில விடுதலை புலிகளை போய் ஆதரிக்க கூடிய ஐயா வைகோ இருக்கிறாங்க, ஐயா திருமாவளவன் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இருக்க தானே செய்யறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயே இப்ப கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து விடுதலை புலிகளை ஆதரிப்பது கிடையாது, பிரபாகரனை ஆதரிப்பது கிடையாது, அவங்க வாக்கு அரசியலை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அதை எப்படி சொல்லுவாங்க, எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன தான் சொல்லுறது, இப்ப வைகோவும் சரி தோட திருமாவும் சரி இந்த மாதிரி ஸ்டாலின் இதை பேசணும்னு சொல்லட்டும், சொல்றீங்களா? இல்ல இல்ல சொல்லட்டும், கருத்தை சொல்லுங்க, உங்க வேண்டுகோளை வைங்க, அதுக்கு ஏன் தயங்குறீங்க? வேண்டுகோளை வைங்க நீங்க. அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அது அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அதை ஸ்டாலினுக்கு அவங்க வேண்டுகோள் வைக்கட்டும், அதன் பிறகு அது அவர் என்ன செய்யறாரோ அதன் பிறகு அடுத்ததா சிந்திக்கலாம். வேண்டுகோளே வைக்க கூடாதுன்னு ஏன் நம்ம தடை போட்டுக்கணும்? மனத்தடை ஏன் போடணும்? நிச்சயமா உலக தமிழர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் இது எந்த மாதிரியான தாக்கத்தை போய் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? தொடர்ந்து உலக நாடுகள் அளவுல விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான பார்வை வந்து மாறிக்கிட்டே வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மேல்முறையீட்டு ஆணையம், பிரித்தானிய ஆணையம் வந்து இந்த மாதிரி ஒரு தன்னுடைய முடிவை சொல்லி இருப்பது உலக அளவுல மற்ற நாடுகளை சிந்திக்க வைக்கும். அவங்க எந்த அளவுக்கு செயல்படுறாங்க, இது ஒரு முன்னேற்றம், ஒரு படி முன்னேற்றம், இது சிந்திக்க வைக்கும். இது போல இருக்கு. அது போல நம்ம தமிழ் இன உணர்வாளர்களுக்கு, ஈழத்தமிழர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு தமிழர்களாக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு கட்டத்தில் இந்த தடை நீக்கப்பட்டு விடும், இது வந்து நமக்கு நம்முடைய குடிமை உரிமைகளை பறிக்குது, விடுதலை புலிகளுடைய உரிமையை பறிக்கல, அவங்க தான் அமைப்பு போட்டு செயல்படலையே. சாதாரண மக்களுடைய, தமிழர்களுடைய, ஈழத்தமிழராக இருந்தாலும் தமிழ்நாட்டு தமிழராக இருந்தாலும் அவர்களுடைய சிவில் ரைட்ஸ், குடிமை உரிமைகள், ஜனநாயக உரிமைகளை இதை வைத்து பறித்து கொண்டிருக்கார்களே, அந்த அந்த நிலைமை மாறி நமக்கும் ஈழத்தை ஆதரிப்பவர்களுக்கும் விடுதலை புலிகளை ஆதரித்தவர்களுக்கும் ஜனநாயக உரிமை, குடிமை உரிமைகள் மீட்கக்கூடிய காலம் வரும் என்ற ஒரு நம்பிக்கையை, இது ஒரு நம்பிக்கை கீற்றை இந்த தீர்ப்பு உருவாக்கி இருக்கிறது. உங்களுடைய அல்டிமேட் கோல் அப்படிங்கிறது தமிழீழ நாடு அப்படிங்கிறது அமையணும் தான் அப்படிங்கறத நீங்க பல இடங்கள்ல முன்வச்சிருக்கிறீங்க. தமிழீழ அரசு அப்படிங்கறது அமையறத நோக்கி இது போன்ற செயல்பாடுகள் வேகப்படுத்தும், துரிதப்படுத்தும் நீங்க நம்புறீங்களா? அதற்கான காரணமா ஒரு வெளிச்சமா அது தெரியுதா உங்களுக்கு? இல்ல அது வேற, அது வேறு. அந்த செய்தி வந்து அது தமிழ் ஈழ மக்கள் அவங்க அந்த இயக்கம் வளர்ந்தன, அது வெகு மக்கள் இயக்கமாக அங்கே வளர்ந்து அது சர்வதேச அங்கீகாரத்தை பெற்று அதில் ஏற்படுற வளர்ச்சியை பொறுத்து இருக்குது. விடுதலை புலிகள் தடையை நீக்குவதனால் அந்த அந்த கோரிக்கை உடனே வெற்றியை நோக்கி போகும் என்று நான் கருத முடியாது. அது வெறும் கற்பனைவாதம். இது அதை நோக்கி போவது என்பது அங்கே வந்து மாறிய சூழ்நிலைக்கு ஏற்ப, இப்போ அங்கே ஒரு ஆயுத புரட்சி அங்கே பயன்படாது இலங்கையில், ஒரு போர்க்குணமுக்க வெகு மக்கள் இயக்கம் அங்கே உருவாகி அவங்களுடைய குடிமை உரிமைகளை மீட்கவும் இராணுவத்தை வெளியேற்றவும் அதுபோல் ஐநா பொதுப்பா ஐநா மேற்பார்வையில் பொதுவாக கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும். ஈழம் வந்து இலங்கையோடு இருக்கிறதா தெரிஞ்சு போகிறதா, இந்த கருத்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் முதன்மைப்படுத்தி ஈழத்தில் வெகு மக்கள் இயக்கம் எந்த அளவுக்கு வீச்சாக வளர்கிறதோ அதை பொறுத்து தான் தமிழீழத்தை நோக்கிய பயணம் போகுமே தவிர, விடுதலை புலிகள் தடையை நீக்குவதால் அது போகும் என்று நாங்கள் எல்லாம் கருதவில்லை. இப்போ ராஜபக்சே போன்றவர்கள்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா, இல்ல அந்த தடையை வந்து உறுதி செய்யணும், தொடரணும் அப்படிங்கறது போல தன்னுடைய அழுத்தங்களை வந்து நாடுகளுக்கு பல நாடுகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர்களை போன்றவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது இப்ப ஏன்னா இப்ப ஆளுங்கட்சி அவங்க தான், ஆளும் தரப்பு அவங்க, இலங்கையின் பிரதமர் அவர் தான் அப்படின் போது அந்த தரப்பு ரொம்ப வலிமையா தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பாங்களே, அது வந்து இனிமே இந்த தடையை நீட்டிப்பதற்கான ஒரு வழியா அமையாதான் வைப்பாங்க. வைப்பாங்க அது மாதிரி. இப்போ இந்தியாவை வைப்பாங்க, இந்தியாவும் அந்த ஏற்கனவே அந்த கருத்தில் தான் இந்தியா இருக்கும். இந்திய அரசை பொறுத்தவரைக்கும் அவர்களாம் செயல்படுவார்கள். இந்த மாதிரி இலங்கை அரசு, இந்திய அரசு, அவங்களை சேர்ந்த பன்னாட்டு அரசுகள் அவர்களெலாம் ஒரு அழுத்தம் கொடுக்கத்தான் செய்வாங்க. அதனால் நாங்கள் வந்து மிகை நம்பிக்கை வைத்து எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் வந்து ஒரு உரிமை கிடைத்து விட்டது என்று ஆனந்த கூத்தாடுவதற்கான காரணம் எதுவும் இல்லை. இது ஒரு முன்னேற்றம், இது ஒரு நல்ல ஒரு சிந்தனையை உலக அளவில் கிளறிவிடும், இது ஒரு வாய்ப்பு கொடுக்கும், ஒரு வாதத்தை, விடுதலை புலிகளை தடை செய்ய வேண்டியது இல்லை என்ற ஒரு வாதத்திற்கு நியாயங்களை இது வலுச்சேர்க்கும், அந்த அளவுக்கு முன்னேற்றம் என்ற அளவோடு தான் இதை பார்க்கிறோம். நிச்சயமா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான், இது ஒரு போராட்ட இயக்கம் தான், ஒரு என்ன விடுதலைக்கான ஒரு போராட்ட இயக்கம் தான் அப்படிங்கறத அங்கீகரிச்சிருக்கிறத வரவேற்று பேசியிருக்கிறீங்க. அதே போல இது தொடரணும்,
இதற்கான ஒரு ஆதரவை இந்தியா மற்றும் மற்ற உலக நாடுகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் இந்த தலைப்பின் கீழாக இணையத்தின் வாயிலாக உங்களுடைய வருகையையும் கருத்தினையும் பதிவு செய்ததற்கு மிக நன்றி மணியரசன் ஐயா. மிக்க மிக்க நன்றி. வணக்கம் வணக்கம் நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைவில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.